மீடியா எல்லாருக்குமே வணக்கம். ஸோ எம்ஜிஆர் மகன் ஆக்சுவலி இந்த ஸ்டேஜுக்காக நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். எப்படா ரிலீஸ் ஆகும் படம், ஏன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக நாங்கள் ஷூட் பண்ணோம். இங்கே ஒரு நர்வஸாக இருக்குது. ஸோ ஒரு இது ஒரு பெரிய ஒரு படம், நிறைய லெஜெண்டரி ஆக்டர்ஸ், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்டர்ஸ் இருக்கிற ஒரு கேஸ்ட் அண்ட் க்ரூவில் வந்து சின்னதாக ஒரு வீடியோவை பார்த்துட்டு அப்போ தான் வந்து எனக்கு படம் தெலுங்குல அப்போ தான் ரிலீஸ் ஆக போச்சு. ஸோ அது சின்ன ஒரு கிளிப்பிங்ஸ் பார்த்துட்டு என்னை நம்பி நான் இந்த ரோலில் ஃபிட் ஆவேன். பிகாஸ் பொன்ராம் சார் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹீரோயினுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பார், எவ்வளோ ஸ்க்ரீன் ஸ்பேசிங், ப்ளஸ் இவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்டர்ஸ் கூடலாம் கம்பீட் பண்ணி நடிக்கணும். ஸோ அந்த எங்கேயோ சின்னதாக ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பொன்ராம் சாருக்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் என்னோடய பாட்டி சொல்லிட்டு இருப்பாங்க, நான் தெலுங்குல போயிட்டு ஹாஃப் சேர்லாம் போட்டு நடிச்சிட்டு வரும்போது படம் நல்லா இருக்குமா, பட் நீ பேசுறது எதுவும் எனக்கு புரியலன்னு சொன்னாங்க. ஸோ தமிழில் என்ன ஹாஃப் சாரியெல்லாம் போட வச்சு அழகாக ஒரு கிராமத்து போனால் காமிச்சு என்னோடய பாட்டி ஆசையெல்லாம் நிறைவேற்றி வச்ச பொன்ராம் சாருக்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் இப்போ பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு படம் புரியும். அண்ட் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன் தமிழில் வந்து ஒரு தமிழ் பொண்ணாக இந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து லான்ச் ஆகி எல்லா ஆடியன்ஸ்கிட்டையும் போய் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் ஆசை. அண்ட் அடுத்து இந்த என் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் சசி சார் பற்றி சொல்லணும்னா, ஒரு கோஸ்டாராக எனக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட் என்னென்னா ஒரு கம்ஃபர்ட் ஸ்பேசிங், அவர்கிட்ட பேசும் போதாக இருக்கட்டும், ரொம்பவே வந்து ரொம்ப நாள் பழகின ஒரு பர்சனோட இப்படி பேசும்போது என்ன ஃபீல் வருமோ அந்த ஒரு ஃபீலிங் கொடுத்துருவாரு சசி சார். ஸோ நான் நல்லா நடிச்சிருக்கேன்னா அதுக்கு அவரும் ஒரு ரீசன், பிகாஸ் அந்த ஸ்பேசிங் இல்லைன்னா என்னால் வந்து ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியாது. நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். ஆக்சுவலி சத்யராஜ் சாராக இருக்கட்டும், சரண்யா மேமாக இருக்கட்டும், அவங்களாம் ரொம்ப ஸ்வீட்டாக எனக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஒரு ஒரு சீனில் வந்து ஓவர் ஷைன் பண்ணி நடிக்கிறது எப்படி சொல்லிட்டு, அண்ட் நிறைய பேரோட பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தது எனக்கு இந்த படத்தில் நடிக்கும் போது. ஏன்னா அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட் கூடலாம் வந்து இப்போ தான் நான் சினிமாவுக்கு வந்தேன், அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து எனக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். அண்ட் அழகான பாட்டு எனக்கு கொடுத்த ஆண்டோனி தாசன் சாருக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் செட்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் சிங்கம்புலி சாருக்குள்ளே இருக்கும்போது ஜாலியாக அவர் பாட்டு பாடிட்டு செட்டை கலகலன்னு வச்சுருப்பார். அண்ட் எல்லா ஏடிஸுக்குமே, ஏன்னா அவங்களெல்லாம் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன், அவங்க டெய்லியுமே எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க காலையில் 5 மணிக்கு வந்துடணும், 6 மணிக்கு வரும்போதுலாம் ஐயோ சார் ஏன் டெய்லியும் இவ்வளோ காலையிலே கூப்பிட்றீங்கன்னு டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கெலாம் ரொம்ப சாரி. அண்ட் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் செந்தில் அண்ணா ஸ்பெஷலாக சொல்லணும், ஏன்னா அவரு தான் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணி இந்த படம் பண்ணால் நீ சூப்பராக வருவ அது இது சொல்லிட்டு எப்பயுமே என்னை மோட்டிவேட் பண்ணிட்டு என்னை ஒரு எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கிற பர்சன். அண்ட் கேமராமேன் வினோத் சார் என்னை அழகாக கேப்சர் பண்ணி காமிச்சதுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ கண்டிப்பாக 23rd அன்னைக்கு படத்தை போய் பாருங்கள், ஏன்னா உங்களோட சப்போர்ட்னால தான் நான் ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு வந்தேன். நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் வாங்க சினிமாவுக்கு வாங்க, உங்களை நாங்கள் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்ட்டு ஆசைப்பட்டதுனால நானும் என்னோடய எஃபர்ட் போட்டு ஏதோ பண்ணியிருக்கேன். ஸோ 23rd அன்னைக்கு எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து சேஃபாக படத்தை பாருங்கள். அண்ட் எல்லாருக்குமே நன்றி. யாரையாவது மறந்துட்டேனா உங்கள் வீட்டு பொண்ணாக நினச்சி என்னை மன்னிச்சிருங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ எவ்ரிபடி. யா.